ஒன்பது கம்பளம், பதினெட்டு தொட்டியம், 22 பானம் சொல்லக்கூடிய ராஜ கம்பளத்தை பிரதமன் இந்த பொம்மன் நாயக்கனார். இந்த கோவை நாட்டை வெகும் சீரும் சிறப்பு ஆற்றி விழுந்தாலும் தக்காதவின் அருளால் எனக்கு பொம்மியோட மகள் இருக்கிறார். வளர்ந்து விரைவாகிவிட்டார். ஆனால் இந்த அரண்மனையிலே கம்பளத்தில் வளர்க்கணும் ஒரு மாதிரி அழைத்துவா என்று சொல்லி வெகு நாளாக இன்னும் காணவில்லை. நரசப்படையும் காணவில்லை, மாதிகனும் காணவில்லை, இவர்களையும் அறிய முடியவில்லை. நரசப்பா, நரசப்பா, எங்கு பார்த்தாலும் ஒரே அமைதி. ஆமா, மாமாவின் குரல் போல் இருந்தது. எதற்காக அழைத்திருப்பார் இந்த நேரத்தில்? ஒருவேளை கோலகிரி படத்தை பட்டம் கிட்டம் கட்டுவாரா? என்ன பட்டம்? இருக்கட்டும், மாமாவை சந்திப்போம். மாமா, வணக்கம். மாமா. நரசப்பா, வணக்கம். வணக்கம். இருந்தாலும் நேத்து என்ன வேலை சொன்னீங்க? என்ன சொன்ன வேலை செஞ்சு நாட்டி பொறுப்பிட என்ன பார்த்தாது? இதுக்கு முன்னாடி நான் இங்க பார்த்ததே இல்லையே. பாத்துக்க முடியாது, நம்ம ஊருக்கு காசி பட்டணமுக்கா. காசி பட்டணம் ஆகுங்க. அங்க இருந்து இங்க வர காரணம்? பஞ்சம்போதைக்கு வந்துருங்க. பஞ்சவிக்கு வந்தியா? பஞ்சவிக்கு வந்திருந்தா நம்ம பெரிய மில்லு வச்சிருப்போம்ங்க. பஞ்சம்போதைக்கு வந்தோம்னா பஞ்சவிக்கு வந்தாங்களா? கிண்டல் பண்ணாரே 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 பண்ணல முறுக்குல்ல வரிக்குல்ல வெட்டி புடி வெட்டி. நாளைக்கு வாங்க சாமி கூட்டிருக்கோ. வெள்ளிக்கிழமையா பெருங்குளம் கோவக்குளம். அந்த குளம் இல்ல. நீ என்ன வகுப்பு? என் பொண்டாட்டி நேரு வகுப்பு. நான் கோண வகுப்பு. ஐயோ நரசப்பா, இன்னைக்கு நேரம் தெரியல. அத கேக்கல, நீ என்ன வர்ணம்? பார்த்தா தெரியல, மூ வர்ணமுகா. அந்த வர்ணத்தைய கேக்குறேன், அதான் போட்டிருக்கிய 7,000 போட்ட மாதிரி. நீ என்ன தொழில் பாக்குற? கைத்தொழிலுங்க. கைத்தொழில்னா? ஆள் இருந்தா சிவனுங்க, ஆள் என்ன அப்படி படுத்துக்கோனுங்க. அது குழந்தை குட்டி படுத்துட்டு போகுது. தோப்புற குத்துவனுங்க, பந்தம் கட்டுவனுங்க, மாதிய வாடுங்கோ. மாதிய வாடா? அவங்க உன்ன மாதிரி ஆளு தான் தேடிட்டு வந்தேன். ஏன் ஊர்ல புதுசா பாலம் கட்டுறாங்களா? பழி கொடுக்க பழி கொடுக்க ஆள் மாதிரி எங்களை பார்த்து தெரியுது உனக்கு? அதெல்லாம் இல்லப்பா, இந்த கோணகிரி பட்டணத்தின் மகாராஜா இருக்காருல்ல. உயிரோடு இருக்காருங்களா? நாட்டோட தளபதி.
தளபதி 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 யாருக்கு தளபதி தளபதி உன்னை தேடி வந்த மாதிரி என்னுடைய தளபதி தளபதி நரசப்ப நாயக்கர் நீங்க தான் நரசிப்பீங்களா எழுத்து பேசாதே பேசாதே பேசாத பேசல 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 போ மாமாட்ட கூட்டிட்டு போறேன் என்னையும் சேர்த்துக்கோங்க கூட சரிங்க சாமி கூட்டு வாங்க மாமா வேலை கொடுக்குறாங்க பெரிய ஐயங்கா வேலை சரியா செஞ்சு என்ன முடியாதரா உன் பேரை மாத்தனா பேரை மாத்துறீங்களா சின்னாங்கிற பேரை மாத்தி இந்த ஊருக்கு புதிதாக குடி வந்த காரணத்தினால் புதுக்குடியா நான் பழைய குடி என்னை போய் புதுக்குடிக்கிறீங்களா பழைய குடியா இருந்து புதுக்குடியா அரண்மனை விளக்கம் இருக்கா செய்வனுங்க என்ன செய்வ தோப்பரை குத்துவனுங்க கொம்ப ஊதுவனுங்க தப்ப அடிப்பணுங்க சரியா தாங்க சொல்லணுங்க சரியா சொல்றா அவங்க இருக்கட்டும் அடிக்கடி உங்களை கூப்பிடுவான் சரிங்க நீ பக்கமா இருக்கணும் ஆகட்டுங்க நம்ம தந்து வர முடியாது இங்கேயே இருக்கிறாப்ல தங்களுக்கு நீ அரண்மனைக்கு வேலை சேர்ந்திருக்கா அவங்க நீ சேர்ந்த நேரம் அருமையான நேரம் ஏங்க மாடு செத்து போச்சுங்களா பாவி மாடு சாகடா என் மக பொம்மி இருக்க பொம்மி பொம்மி செத்தா போச்சு நாலு பக்கம் ஆள் விடணுங்க நாலு சைக்கிள் வேணுங்க ரெண்டு தப்பு செட்டு வேணுங்க ஒரு மூட்டை பொறி வேணுங்க ஒரு கோழி குச்சி வேணுங்க ஒரு மண் செட்டு வேணுங்க எரிக்கிறதா புதைக்கிறதா செத்துருச்சுங்களா பொம்மி நீங்க கொண்டுட்டீங்களா அவரு கொண்டுட்டீங்களா இல்ல சொத்துக்கு ஆசைப்பட்டு கொண்டுட்டீங்களா பொம்மி செத்தே போசா தூக்கு போட்டு தூக்கி விட்டுட்டீங்களா செத்தே போச்சுங்களா பொம்மி தண்ணி
என்ன கரண்ட் வைக்கிறீங்களா? நம்ம ஆளுகளை வாங்க சாமியோ, உங்களையும் கூப்பிடலீங்க. போடு கண்ணே நானே தன்னே நானா உனக்காக காவலுக்கு மாறி அமர்த்தப்பட்டிருக்கிறது.
உனக்கு எது வேணாலும் சரி அரண்மனை தோழி சொல்லி அனுப்பு. உள்ள அவங்களுக்கு என்னது ஒரு பிரச்சனை இல்ல, தோழி சீக்கிரம் போய் செய்யுங்க. என்னது இருக்கட்டும், விளையாடுற கூடாது, கவனமா இருக்கணும். விளையாட்டு கூடாது, கவனமா வேலை பாரு. முப்பது நாள் காவல்ல கண்ணு கருத்துமா இருக்கணும். காவல்ல குத்தம் குறை இருந்தது, உன் தலையை வெட்டி உங்களே கொடுத்துருவேன். அப்படி நடந்தால் நான் மணவாளன், பொம்மி எனக்கு மணவாளி. அம்மா என்ன தூரம் தூக்குவாளியா? நான் கணவன், அது கணவி. எத்தனையோ பக்கம் புடிச்சிட்டு போங்க. நான் புருஷன், அது புருஷி. ரெண்டு செவத்துக்கு அடிக்கல பெயிண்ட் புருஷு. அப்படி இருப்போம்டா உறவுமுறையில. சரி, காவல்ல கண்ணு கருத்தமா இருக்கணும். தாய் மாமன் நான் தான். நாய் மாமன் டேய், தாய் மாமன் நான். தாய் மாமன் முறை மாமன் எனக்கு மகமாரலாம். மும்மி அப்படி பாத்துக்கிறாரு எல்லாம். நான் பொம்பிக்கு நாங்களாம். சரி, காவல்ல கண்ணு போறீங்களா? ஆமா. அரைமணிக்கு போறீங்களா? போங்க. அரைமணிக்கு போற இந்த அடிக்கிற காவல்ல கண்ணு கருத்தமா இருக்கா? ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. என்னமோ சின்னா, என்னமோ சின்ன விட்டு மனசே வர மாட்டேங்குது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு வாங்க. தாயே, என்ன செய்ற? காவலு பாக்குறனுங்க உங்களுக்கு. உன் பேர் தான் புதுக்குடியானா? புதாயி. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிறோம் தாயி. அரண்மனைக்கு காவலுக்கு வந்திருக்கியா? தானுங்க வந்திருக்கிறோம்ங்க. அவங்க காவலை கண்ணு கருத்தமா பாக்கணும். சரிங்க தாயி. 30 நாளைக்கும் கண்ணிக்குமே காப்பது போல என்னை இன்னைக்கு காக்க வேண்டும் என்று அப்பா உன்னை நம்பி என்னை உன்னிடத்துல ஒப்படைச்சிருக்கிறார். அப்பா என்னை நம்பி விட்டு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. காவலில் எந்தவித குற்றம் குறையும் வந்துவிடக் கூடாது. அப்படி ஏதேனும் குற்றம் குறை இருந்தால் என் தலை அப்படின்னு வெட்டி தலைமை கையில வச்சு பாக்க விட்டுருவா. சட்டம் போட்டு தான் வெட்டுவாங்க. வெட்டும் போது சரட்டு போல கூட. ஆமாங்க. சரி, ஏதாவது தவறுதல் நடந்தா தானே குற்றம் நடக்காதே நம்ம பக்கமெல்லாம். தவறுதல் நடந்தா தானே இதெல்லாம் நடக்கும். ஆமாங்க தாயி. அப்படி இல்லைன்னா உண்மையான பக்தன் பார்த்ததே இல்லப்பா. அதனாலதான் சோறு ஓடுறாங்க. யார் ஓடுறாங்க? உங்க கையால போடுவீங்கல்ல. அந்த புண்ணை மரம் தெரியுது இல்ல? அது நம்ம இடம், உட்கார்ற இடங்களா? ஆமா, அங்க போய் உட்காது. தெரிய மனுஷன் பாவ நிக்காது. புதுக்குடியா, என்ன இப்படி உட்கார்ற? உட்காந்தா நறுக்குன்னு உட்காரணும், நறுக்குன்னு எந்திரிக்கணும், நறுக்குன்னு சொன்னதான் வேலை விடுவுறனாலும். வயசு பேலா இருக்கும் போது நறுக்குன்னு உட்காந்து நறுக்குன்னு எந்திரிச்சு தாயே. இப்ப வயசான காலத்துல கொஞ்சம் தொசுக்கா தான் காவல் சரியா பாத்துருவனுங்க. அவங்க சரி புதுக்குடியா. என்னமோ உன்ன உட்கார விடலாம் தான் பாத்துக்கிறேன். ஆனா உட்காருவது எனக்கு ஒண்ணும் பிடிக்கல. அதனாலதான். ஏன்னா என்னது புதுக்குடியா புதுக்குடியானே? இங்க வந்தோட உங்க ஆளுக்குதான் பேரை மாத்திட்டாங்க. இங்க வந்து எங்க ஆளுக்குதான் மாத்தினாங்களா? உங்க ஊர்ல ஒருத்தர் என் பேரு கொண்டவங்க இருக்காங்களா? யார் அது உன் பேரு? என் பேரு முதல்ல சின்னானுங்க. நல்ல பேரு தானப்பா. ஏமாத்தினாங்க? நல்ல பேரு தான். அவங்களாம் மாத்தி விட்டு போயிட்டாங்க.
புரியற மாதிரி சொல்ல. அட உங்க வீட்டுல சின்ன சாமி நாய்க்கு சித்தமா இருக்காரு. நான் சின்ன என்னன்னு வந்துருக்கும்ல நீ வந்தா அவங்களுக்கு பேரு சேராது. ஒன்னா இருந்தா அவுதா அவ்வு பாத்துக்க பேர் ஒன்னா இருந்ததுக்கே பேரை மாத்திட்டாங்க. காவல்ல ஏதாவது குற்றம் குறை இருந்தா ஆளை மாத்தி விடுவாங்க பாத்துக்க. ஆளை மாத்தினா மாத்திட்டு போறாங்க. இங்க இல்லன்னா வேற பக்கம் கிடைக்காது நமக்கு. உனக்கு அந்த திமுரு அதனாலதான் வண்டி வச்சா வரேன் இல்லன்னா வரமாட்டேங்கிறீங்களா. பாத்துக்கோங்களை வேணும்னே நினைக்கிறதுனால சிரமத்தில் எடுத்து விடுறீ எங்களைய. சரிதாய் நம்ம கதைக்கு வண்டி ரோட்லயே போகட்டும். சரி எனக்கு பொழுது போக மாட்டேங்குது. பொழுது போல குச்சி குச்சி தள்ளி விட்டு அது பாட்டு போயிடும். அந்த பொழுது அந்த பொழுது போக மாட்டேங்குது. நீ ஏதாவது கதைக்காரன்னு சொல்ல. எனக்கு பெரிய பெரிய கதையெல்லாம் தெரியும் தாய். பெரிய பெரிய கதைன்னா அந்த இலங்காய் கதை. இலங்காயா? இந்த இலங்கை ராமர் இலங்காய் கதை. ராமர் இலங்காயா? அடா அதெல்லாம் வாழ்ந்தா பெரிய கதை. அதெல்லாம் அது 30 நாளுக்கு மேல போயிரு. நம்ம இருக்கிறது 30 நாள் கணக்கு போட்டு வந்துருக்கு. சரி அதனால வெடிக்கதைக்கு போடலாம் தாய். வெடிக்கதைனா வெடி வைக்கிற கதை. நீ போடுறதுனாலும் பெரிய மனுஷன் நீ ஆரம்பிச்சு அப்பதான் நல்லா இருக்கும். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தாய். கோச்சுக்குமா? உனக்கு சந்தேகம் வருது. நீங்க பொம்மு தாய் நீங்க. நான் காவலுக்கு வந்திருக்கிறேன். சரி இப்படி கேட்டுப்பட்டேன்னு கோவப்படாதீங்க. சரி நின்னுகிட்டு போடலாமா உட்காந்துட்டு போடலாமா? நின்னுகிட்டு போடுறதுனா என்ன? உட்காந்துட்டு போறதுன்னா என்ன? தாய் நின்னுகிட்டு போட்டா ஓடிடலாம். உட்காந்துட்டு போட்டா மாட்டிக்குவான். இழுத்து வச்சு அறுத்துருவாங்க. அதையும் பிச்சுட்டு போயிருங்க. ஒண்ணுமெல்லாம் போகட்டும். ஒரு தோப்பறதான் வச்சிருக்கேன். நானே போடுறேன். சரக்கா புறக்கா சந்தைக்கு போனா செருப்பு. ஊழ முக்கா சந்தைக்கு போனா நொங்கு. என்ன மாசமோ கை தண்டி இலையோ ஒரு பாகம் பூ பூக்கும் காய் காய்க்காது. இது எனக்கு தெரியாது. சொல்லு. இது எனக்கு தெரியாது. சொல்லுங்கற. இது எனக்கு தெரியாது. அப்ப தொள்ளி தப்ப. நான் எதுக்கு ஓடுவல்ல தாயே? அப்புறம் நீங்க மாட்டு போட்டு நான் போடாம விடுவா? சரி போடு. சொன்னதே சொல்லிடுவார். சொந்தக்காரர்களோடு கூட இருப்பார். நம்ம அவர்கிட்ட பேசுவார். அவர் நம்ம கூட பேசவே மாட்டாங்க. சண்டையா இருக்கும். கதை தாய். கதையா? சொல்லலாம் தான் பார்த்தேன். மறந்துருச்சு. மறந்துருச்சுன்னா என்னதான் இப்படி மறந்துருச்சுன்னா போடலாமா? இல்ல அவங்கவுங்க அவங்கவுங்க போட்டுக்கிற கதை. போட்டுக்கிறது இல்ல விடுவிச்சுக்கிறது. சொல்லிக்கங்க. நீங்களே சொல்லுங்க. நான் சொல்லட்டா? உங்க கதைக்கு விளக்கம். மரமோ கை தண்டி இலையோ ஒரு பாகம் பூ பூக்கும் காய் காய்க்காதுன்னா அந்த கரும்பு இருக்குல்ல அது வார கை தண்டியெல்லாம் இருக்கும். ஆனா வளர்ந்துருக்கும். இலை ஒரு பாகம் இருக்கும். பூ பூக்கும் காய் காய்க்குமா? காய்க்காது. அப்படிதான் எங்க அவங்கதான் என்னது வந்து இந்த ஒளிபெருக்கு. எப்படி நம்ம சொல்றத வெளியே சொல்லும் தாய். சரி இது சொந்தக்காரர்கள் கூட இருக்கும் முடிய வரைக்கும். இதுகிட்ட அது இதுகிட்ட நம்ம பேசுறோம். இது நம்ம கிட்ட திருப்பி பேசலாம். பேசா. நான் சொல்ல இந்த ஒளிபெருக்கு தாய். ரொம்ப நல்லா இருக்குது கதை. வேற கதை சொல்லவா? சீக்கிரம். கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன் திருவானூர் தேவையாக திருப்பினாப்புல கொண்ட வள்ளின்னு அவனுக்கு பெரிய சண்டை. நான் சொல்றது போட்டு. நான் சொல்ல சாய்க்கு தாய் கிடைக்கு தாய். வயசான காலத்துல தண்ணி மேல பட்டு சேராது. வீட்டுக்கு போறியா? என்ன விட்டு போறேன்னு சொல்லுங்க. நான் வந்துருவேன். சரி
ஒரே தொம்மா சின்ன பேசிக்கிட்டே இருந்தான். பொழுது போனதே தெரியல. இந்த குறை பொழுது எப்படி போக போகுதோ தாயே. ஜக்கம்மா எனக்கு ஒண்ணுமே புரியலையே தாயே. சரி வரட்டும், வர்ற வரைக்கும் குடிசையில் இருப்போம்.